ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளையில் ரேபிடோ ஓலா, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ணி 1300 ரூபா ஆன் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நிறுவனத்தை மட்டும், அதாவது ஓலானா ஓலா மட்டும், ரேபிட்டோனா ரேபிட்டோ மட்டும் நீங்கள் ஓட்டி கண்டிப்பாக உங்களால் இந்த அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணவே முடியாது. நீங்கள் ரெண்டுமே சேர்த்து ஒர்க் பண்ணும்போது, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் இல்லைன்னா ரெண்டையுமே ஆன் பண்ணி விடும்போது, அந்த இடத்துல ரேபிட்டோ டிமாண்டாக இருந்தாலும் சரி, ஓலா டிமாண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஆர்டர் அசைன் ஆகும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்து ஆர்டர் பார்க்க வேண்டியிருக்கும், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதுதான் இந்த 1300 ரூபா ஏர்ன் பண்ணதோட விஷயம். இதுக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் செலவாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 250 ரூபா தான் செலவாச்சு. அதுக்கு மேலே எந்த ஒரு செலவுமே கிடையாது. நீங்கள் சைடில் பார்க்கலாம், ரேபிட்டோ நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கமிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் ஸ்க்ரீனில், கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண காசே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 642 ரூபா கலெக்ட் பண்ணேன், அவங்களுக்கு கமிஷனே 150 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நாலு பார்த்தீங்கன்னா கமிஷனே 140 ரூபான்றப்ப, போக போக ரேபிட்டோ நிறுவனம் மட்டும் தான் இருக்கும், நம்ம தான் அவங்களுக்கு உடச்சு கொடுக்கணும் போல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. அந்தளவு கமிஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓலாலாம் ஒன்றும் சொல்லக்கூடாது, ஓலாலாம் வேற லெவல். ஓலாவில் வந்து கமிஷன்ஸ்லாம் பெருசாக கிடையாது, அவங்க எடுக்கிறதே தெரிய மாட்டேங்குது, இன்சென்டிவ்ல கழிஞ்சிருது. அதனால நான் ஓலா ட்ரிப்பவே பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். எப்பயுமே ஓலா இல்லாத பட்சத்துக்கு தான் ரேபிட்டோ எடுப்பேன். ஓலா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 752 ரூபா நான் ஓலாவில் வந்து கேஷ் கலெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 677 ரூபா அப்போலாம் கழிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அவங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே கட்டுற மாதிரி இல்லை, ஏன்னா இன்சென்டிவ்ஸில் வந்து அதை கழிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஏன்னா ரேபிட்டோ ஓலா இது ரெண்டையும் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது எந்த டைமில் அதிகமாக ஆர்டர் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய பேர் சொல்லியிருக்கேன் காலையிலையும் நைட்டு தான் வரும் அப்படின்னு, நானே சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா டைமும் ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் பண்ணி எடுக்கிற வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1300 ரூபா ஏர்ன் பண்ண முடியும், 1500 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் 10 ஹவர்ஸ்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் போடுறேன்னா கண்டிப்பாக ஒரு 1600 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். பெட்ரோலுக்கு 300 ரூபா போக 1500 ரூபா வரைக்கும் நீங்கள் டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். அதோட ப்ரூஃப் தான் பார்த்துட்டீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ரேபிட்டோ எதுக்கு இவ்வளோ கமிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கும் போது நம்ம டெலிவரி அப்டேட், அதாவது டெலிவரி ஜாப் பற்றி ப்ரூஃப், அதாவது நாள் இவ்வளோ ஓட்ட முடியுது, இவ்வளோ ஓட்ட முடியாது, என்ன உண்மை என்ன பொய்னு சொல்லி உடனுக்குட நம்ம தெரியப்படுத்திகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. தேங்க்யூ.